எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அட்ஜெக்ட் அப்படின்னா ஆடடு அப்படின்னு அர்த்தம். எதுக்கு ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ தெரிஞ்சுப்போம். ஸோ எனி நவுன், அ பர்சன் ஒரு பிளேஸ் ஒரு திங், அதுக்கு வந்து ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்கறது. இது இந்த கேசில் பாரு, இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றோம். ஸோ அந்த இடத்துல அழகு அப்படின்றது வந்து ஒரு ஆட்ரிபியூட். இந்த கேசில் பாரு, இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிக்கு, அதுவும் ஒரு ஆட்ரிபியூட் தான். ஸோ எனி திங், கலர், குவான்டிட்டி, குவாலிட்டி, அது மாதிரி என்னன்னாலும் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் தான் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக நம்ம வந்து ஒரு நவுனை பற்றி சொல்கிறதுக்காக சொல்கிறோம். இவங்க பாருங்களேன் ரொம்ப டாலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் உங்கள் மைண்டில் வரும் இவங்க ரொம்ப உயரமாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவாக சொல்கிறதுக்கு, அண்ட் பேசும் போதோ எழுதும் போதோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பற்றி ஒரு அட்ஜெக்டிவோட சேர்த்து சொன்னீங்கன்னா. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் ஆர் மாடிஃபை அதர் வேர்ட்ஸ், மாடிஃபை அதர் வேர்ட்ஸ், மேக்கிங் யுவர் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் மச் மோர் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஹோல் லாட் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஸ்கிரிப்டிவ். ஸோ வேர்ட்ஸ் லைக் ஸ்மால், ப்ளூ அண்ட் ஷார்ப் ஆர் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் தே ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ நிறையா அட்ஜெக்டிவ்ஸ் ஒரு வேர்ட் க்ளவுட்லேருந்து எடுத்தேன். ஸோ க்யூட், எலகண்ட், குட் லுக்கிங், ஹேண்ட்ஸம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ்ஸ் தான். ஃபேராக இருக்கிறது, கார்ஜியஸாக இருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் அ கார் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் வி ஹாவ் அ பிக் கார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிக்ன்றது தான் இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். ஸோ சொல்லும் போதே வந்து கார் வச்சுருக்காங்க, ஆனால் கார்லேயே பெரிய கார் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது நம்ம மைண்டில் வந்து பதியுது பாருங்கள் அந்த அட்ஜெக்டிவ். சம்டைம்ஸ் சில பேர் தேவையில்லாமல் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் இது எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஐ சா அ ஒயிட் லயன் அப்படின்றோம். ஷீ வாட்ச்ட் அன் ஓல்டு ஃபில்ம், ஓல்டு ஃபில்ம் அப்படின்றது, ஓல்டுன்றது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். இதில் ஒரு சில ரூல் இருக்குது. அது என்னென்னா, இப்போது சப்போஸ் மல்டிப்புள் அட்ஜெக்டிவ்ஸ் ஒரே ஒரு நவுனுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதில் வந்து சில ரூல்ஸ் இருக்குது. சே சைஸ் வந்து பிஃபோர் கலர் சொல்லணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். வி ஹாவ் அ பிக் ப்ளூ கார் அப்படி சொல்லணும். ஸோ சைஸ் கம்ஸ் ஃபஸ்ட். இதே நீங்கள் மாற்றி சொல்லி பாருங்கள், வி ஹாவ் அ ப்ளூ பிக் கார். இல்லை, அது செட் ஆகாது. ஸோ ஆல்வேஸ் சைஸ் கம்ஸ் ஃபஸ்ட் பிஃபோர் கலர். ஐ சா ஃபைவ் ஸ்மால் ஒயிட் கிட்டன்ஸ். ஸோ இதுவும் கரெக்ட். ஆர் நீங்கள் வந்து ஒரு ஆண்ட் போட்டு ஆட் பண்ணியும் சொல்லிக்கலாம். பட் இதில் டூ டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் இருக்குது. ஷீ ஹேட் பிளாக் ஹேர் அண்ட் ப்ளூ ஐஸ். ஸோ ரெண்டு அட்ஜெக்டிவ் போட்டு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அட்ஜெக்டிவ்ஸில் வந்து சில டைப்ஸும் இருக்குது. கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நார்மல் அட்ஜெக்டிவ். பிக்ன்றது வந்து ஒரு பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். த கார் இஸ் பிக் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது ஒரு இன்னொரு காரோட, இன்னொருத்தர் காரோட நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கு வந்து பிக்கர் அப்படின்னு நம்ம ஈஆர் சேர்த்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா, யுவர் கார் இஸ் பிக்கர் தேன் மைன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல பிக்கருன்றது வந்து கண்டிப்பாக கம்பேர் பண்ணுது ஏதோ ரெண்டு இதோட. அதுதான் கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ். அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவை வந்து அடிச்சுக்க அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. யூ ஹாவ் த பிக்கஸ்ட் கார் இன் த ஹோல் ஆஃபீஸ். அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே யாருமே போட்டி போடவே முடியாது. ஸோ நோ மோர் கம்பேரிசன். அதுதான் வந்து சூப்பர்லேட்டிவ். ஸோ அது மாதிரி நிறையா நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபாஸ்ட்ன்றது நார்மல் ஃபார்ம். ஃபாஸ்டர் அப்படின்றது வந்து கம்பேரிட்டிவ். ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறது சூப்பர்லேட்டிவ். அதே மாதிரி ஃபன்னி, ஃபன்னியர், ஃபன்னியஸ்ட் அண்ட் ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட், ஹார்ட் ஒர்க்கிங்,
மோர் ஹார்ட் ஒர்க்கிங் தேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட கம்பேர் பண்ணலாம். த மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு மேலே கம்பேரிசனே கிடையாது, அதுதான் சூப்பர் லேட்டிவ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், அட்ஜெக்டிவ் பார்த்தோம். அட்ஜெக்டிவ்ன்றது ஒரு நவுனோட ஆட்ரிபியூட், ஆட்ரிபியூட்னா ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, ரெட்டுன்னு சொல்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தேங்க்யூ.